நாட்டை காப்பாற்ற இறுதி வழி என்ன? கண்டியிலிருந்து ஜனாதிபதி விசேட உரை. நாட்டில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரே வழியை சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கண்டிக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கண்டி ஜனாதிபதிகளில் இருந்து விசேட உரை ஒன்றை ஆற்றிய போது இதனை தெரிவித்திருந்தார். நாம் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இது தொடர்பில் யாரும் விவாதம் செய்ய மாட்டார்கள். கொழும்பில் உள்ள சில அரசியல்வாதிகள் விவாதிப்பார்கள். கிராமத்தில் அது இல்லை. கிராமத்து விகாரைக்கு செல்லுங்கள், அங்கு என்ன சொல்கிறார்கள், கிராமத்து பாடசாலைக்கு செல்லுங்கள் என்று கூறினார்கள். நாம் ஏன் இந்த தகவலை கூறுவதில்லை? நாம் தற்போது ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த தகவலை கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அனைவரும் கடந்த மே 9ஆம் தேதி முதல் எதிர்கொண்ட துன்பங்களை நான் அறிவேன். சிலருக்கு வீடு இல்லாமல் போனது, சிலருக்கு கிராமத்திலிருந்து செல்ல வேண்டி ஏற்பட்டது, அச்சுறுத்தல் இருந்தது. அழைத்து கூறினார்கள் உங்கள் அனைவரையும் கொலை செய்வோம் என்று. அந்த காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. நாம் ஒன்றிணைந்து முயற்சிப்போம், நாம் ஒன்றிணைந்து நாட்டுக்காக உழைப்போம், அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், இந்த இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இரண்டு கட்சிகளும் உள்ளனர். இந்த அரங்கில் மீதமுள்ள பகுதிகள் நிரம்பியிருப்பதை பார்க்க எனக்கு விருப்பமாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களையும் அழைத்து வர முடியாதா? இதை நிரப்புவோம். இதை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுபனஜன பெரமுனவிற்கும் மாத்திரம் மட்டுப்படுத்த வேண்டியதில்லை என்று அவர் ரணில் இந்த உரையில் கூறுகின்றார்.